மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலை ஏற்று தனியார் பள்ளிகளுக்கு அங்கீகார ஆணை வழங்குகின்ற இந்த நிகழ்வு ஏற்கனவே திருச்சி மாவட்டத்தில் அங்கே இருக்கின்ற அதை சுற்று வட்டாரத்தில் இருக்கின்ற 10 மாவட்டங்களில் இருக்கின்ற பள்ளிகளுக்கு கடந்த ஜூன் மாதம் இதே போன்ற ஆணையை வழங்கினோம். இன்றைக்கு கோயம்புத்தூரில் அது கோவை, ஈரோடு, நாமக்கல், திருப்பூர் போன்றுகின்ற இந்த மாவட்டங்களிலிருந்து ஏறத்தாழ ஒரு 350 தனியார் பள்ளிகளுக்கு அங்கீகார ஆணை வழங்குகின்ற இந்த நிகழ்வை இன்றைக்கு எங்களுடைய துறையில் இருக்கின்ற எங்களுடைய இயக்குனர் திரு நாகராஜ் முருகன் சார் அவருடைய ஏற்பாட்டில் மிக சிறப்பான முறையிலே இன்றைக்கு கோவையில் அது நடந்து முடிந்திருக்கின்றது. குறிப்பாக இது போன்ற தனியார் பள்ளிகளுக்கான இந்த அங்கீகார ஆணையை வழங்கும் பொழுது அவர்கள் தேவையில்லாமல் ஒரு அதற்காக காத்து கொண்டிருக்கின்ற நிகழ்வாக இருந்தாலும் சரி, அந்த ஆணையை வாங்குவதற்காக அவர்கள் அழைக்கப்படுகின்ற அந்த நிகழ்வாக இருந்தாலும் அதெல்லாம் இருக்கக்கூடாது என்கின்ற வகையில் தான் இன்றைக்கு நேரடியாக அவங்களை தேடியே நாடியே நாங்கள் வந்து இன்றைக்கு இந்த ஆணையை நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். ஆக இந்த ஒரு நல்ல ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய வணக்கத்துக்குரிய மேயர், துணை மேயர், நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர், அதேபோன்று மாமன்றத்தினுடைய உறுப்பினர்கள், அதேபோன்று எங்களுடைய துறையை சார்ந்திருக்கின்ற எங்களுடைய சிஓ, டிஓஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா இதில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். தனியார் பள்ளிகளுக்கு நாங்கள் வைத்த வேண்டுகோள் என்பது நீங்களும் அந்த கல்வி சேவை ஆற்றி கொண்டிருக்கின்றீர்கள், மாணவச் செல்வங்களை நம்மளை நாடி வருகின்ற அந்த மாணவச் செல்வங்களை பாதுகாக்க எல்லா விதத்திலையும் பாதுகாக்க வேண்டிய அந்த பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்கின்றது என்பதையும் கேட்டு நாங்கள் பேசியிருக்கிறோம். தனியார் பள்ளிகள் வந்து அங்கீகாரம் இல்லாமல் எதுவுமே இருக்கக்கூடாது, அது தவறுது. அது அங்கங்கே இது என்ன இப்போ பொதுவாக நீங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக எவ்வளோ இருக்குன்னு கேட்குறது நம்பர் சொல்கிறது கிடையாது. ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கின்ற அந்த சிஓஸ், அங்கே இருக்கின்ற நம்முடைய எலிமெண்ட்ரி ரிலேட்டடாக இருக்கின்ற டிஓஸ் ரிலேட்டடாக அது கணக்கீடு செய்யப்பட்டு யார் யாரெல்லாம் வாங்கலையோ அதற்காக அவர்கள் வந்து இந்த ரிமைண்டர் நாங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். சம்டைம்ஸ் நான் வந்து இன்ஸ்பெக்ஷன்ஸ்க்கு நேரடியாக எங்கள் ஆஃபீஸர்ஸ் போகும்போது எங்கெங்கெல்லாம் பெறவில்லையோ அவர்களை உடனடியாக அதுக்கு அப்ளை பண்ணணும்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஏன்னா அவங்க அங்கீகாரம் வாங்காமல் நடத்தும்போது நம்ம இழுத்து மூடிட்டு வந்துட முடியாது. அதை அவங்களுக்கு நம்ம காஷன் கொடுக்குறோம், நம்ம அவங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறோம், நம்ம அவளுக்கான அந்த கால டைமை கொடுத்து உடனடியாக அதை அப்ளை பண்ணணும்னு நாங்கள் சொல்லி கொண்டிருக்கின்றோம். நம்பர்ஸ் என்பது ஒட்டுமொத்தமாக கன்சல்டேட்டாக வரும்போது நான் சொல்லிக்கிட்டேன். கட்டிடங்கள் வந்து பொதுவாக வந்து ஒரு அங்கீகார ஆணையை வழங்குவதாக இருந்தாலும் சார், அல்லது என்ஓசி வழங்குவதாக இருந்தாலுமே அதுக்குன்னு ஒரு சில விதிமுறைகள் இருக்கின்றது. அதை மீறி இருக்கின்றவங்களுக்கு வந்து அதுக்காக கொடுக்கப்படுறது அது மறுக்கப்படுகின்றது. ஏன்னா நிறையா கொரிஸே பார்த்திங்கன்னா அதனால் நீங்கள் கேட்குற மாதிரி எந்தெந்தெல்லாம் பெண்டிங்காக இருக்கின்றதோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொரிஸ் நாங்கள் போட்டிருக்கோம். நாங்கள் ஆக என்னென்ன விதிமுறைக்கு உட்பட்டு இருக்கின்றதோ அதுக்கு மட்டும்தான் அங்கீகார ஆணையம் சொல்லுமா. தனியார் பள்ளிகளில் தமிழ் ஆசிரியரை பொதுவாக இப்போ எல்லா பள்ளியிலும் வந்து இப்போ எப்போ முத்தமிழ் கலைஞர் காலத்தில் வந்து இந்த தமிழ் கட்டாய அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டதோ அதிலிருந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒவ்வொரு பள்ளிகளிலும் அது வந்து நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றோம். இது நாள் வரைக்கும் எப்படி இருந்ததெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நாம் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு அது எந்த பள்ளியாக இருந்தாலும் சரி, சிபிஎஸ்இ பள்ளியில் இருக்க நாங்கள் இன்ஸ்பெக்ஷனுக்கு போகும்போது நான் பேசும்போது கூட அதை நான் சொன்னேன், அங்கே இருக்கின்ற அந்த பள்ளியில் வந்து தமிழ் கட்டாயமாக சொல்லித்தரப்படுகிறதா என்பதை நாங்கள் உறுதி செய்து கொண்டிருக்கின்றோம். ஆக இன்றைக்கு நாங்கள் இந்த மாதிரி இன்ஸ்பெக்ஷன் போகிறோங்கிறதுனால இன்றைக்கி பல்வேறு பள்ளிகள் வந்து அதுக்கான அந்த வசதியும் அவங்க ஏற்படுத்தி தந்திருக்காங்க. அதை தொடர்ந்து இதை நாங்கள் இன்ஸ்பெக்ஷன் வரதுக்காக யாரோ ஒரு டீச்சர் காமிச்சவங்க தான் தமிழ் டீச்சர் என்று சொல்லாமல் நாங்களும் அதுக்கு தகுந்த அப்படின்னா சிபிஎஸ்சியில் படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து தேவைப்படுகின்ற அந்த பாடப்புத்தகத்தை அந்த கரிக்குலமே நான் வந்து ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். நாங்கள் ஆக அந்த குழந்தைங்கள் வந்து தாய்மொழியாம் தமிழ் மொழியிலேருந்து எழுத படிப்பதற்கான எல்லா வசதிகளும் நாங்கள் தர வேண்டும் என்கிற கோரிக்கை அவர்களும் வைத்திருக்கிறார்கள். அதையும் நான் செய்திருக்கேன். ரெண்டு நாட்களாக தொடர்ந்து டீச்சர்ஸ் இல்லாதனால் அடிப்படை கல்வி பாதிக்கப்படுங்கிற நான் முற்றிலும் மறுக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே நம்ம தகுதி வாய்ந்த தற்காலிக டீச்சர்ஸ் வச்சு அதை நடத்திடுவாங்க. நீங்கள் கேட்குறது பர்மனன்சி பற்றி கேட்குறீங்க. நீங்கள் 12-13 முடித்தவங்களுக்கு பற்றி நம்ம கேட்டால் 17-19 வழக்குக்கு போகிறாங்க. ஏதாவது விதத்தில் நம்ம வந்து அதுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று தான் ஆசைப்படுகிறோம். யார் யாரெல்லாம் டெட்டில் எழுதியிருக்காங்க ஏதாச்சும் ஒரு விதத்தில் நம்ம பண்ண ஏறத்தால 80,000 பேருக்கு மேலே இன்னைக்கு இருக்கிறார்கள். நீங்கள் சொல்கிறது மாதிரி அவர்களை தொடர்ந்து ஏதாச்சும் ஒரு விதத்தில் நம்ம எடுத்துக்கொண்டே தான் இருக்க வேண்டும். ஏன்னா இல்லாத பட்சத்தில் பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் டெட்டு நடத்துகிற பேசாமல் எடுத்துகிட்டு போயிடலாம் நம்ம. ஆனால் டெட்டு அப்படிங்கிறது வந்து சென்ட்ரல் ஆக்டோடையதுங்கிறது உங்களுக்கே தெரியும். அது இருந்தாலும் அதற்கு ஏதாச்சும் ஒரு தீர்வு காணும். நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம ஏற்கனவே நம்ம வந்து வாக்குறுதியும் நம்ம வழங்கியிருக்கின்றோம். அதற்காகத்தான் இந்த கடந்த வாரம் ஒரு 2 நாட்கள் வந்து ஏறத்தாலும் 20 மணி நேரம் ஒவ்வொரு சங்கத்தையும் சார்ந்து பேசியிருக்கின்றோம்.
அது ரிலேட்டடாக நம்முடைய டிபார்ட்மெண்ட் லா டிபார்ட்மெண்ட்லையும் சரி நம்முடைய ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்லையும் சரி ஃபைனான்ஸ் செக்ரட்டரி மூலமாக மிக விரைவில் ஒரு கூட்டம் நடைபெற இருக்கின்றது. இதற்கு என்ன தீர்வு காண வேண்டும், இதற்கான ஃபினான்ஷியல் இம்பாக்ட் என்ன இருக்கின்றது என்பதெல்லாம் உணர்ந்து அதுக்கான ஒரு நல்ல முடிவு எடுத்து பொதுவாக எம்இஸ் நம்ம ஆரம்பித்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 2021 வந்து இதே மாதிரி ஒரு இஷ்யூஸ் இருந்துச்சு. அதாவது டேட்டா வந்து லீக் ஆகிடுச்சு, டேட்டா லீக் ஆகிடுச்சுன்னு சொல்லி ஒரு பெரிய இஷ்யூஸ் இருந்துச்சு. அப்போ நாங்கள் அதை விசாரிக்கும் பொழுது 2018 டேட்டா தான் அப்போ வந்து அப்போ வந்து அவங்க கொடுத்துருந்துருக்காங்க. ஏன்னா யாரோ அந்த நேரத்தில் வைத்திருந்ததாக தான் அது சொல்லப்பட்டது. பட் எம்எஸ் அப்படின்னு வரும்பொழுது இன்றைக்கு அது முற்றிலுமாக, ஏன்னா நாங்கள் என்னுடைய துறை சார்ந்திருக்கின்ற நாங்கள் மீட்டிங்கு கூடும்போது அதான் முக்கியமாக சொன்னது தான், அது எப்படிங்க நம்ம சைடுலேருந்து அது லீக் ஆகும்போது, இல்லை சார் இது பழைய டேட்டா போயிருக்கு சார், 2018 டேட்டா போயிருக்கு, நம்மளுக்கு டேட்டா போகவில்லை. பட் இருந்தாலும் அதை வந்து ஒரு டபுள் கான்ஷியஸாக நீங்கள் செக் பண்ண வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றோம். இனி அது மாதிரி நடக்காத ஒன்றும் பார்த்துக்கொள்வது எங்களுடைய கடமை. ஏற்கனவே வந்து இப்போ நான் அந்த அறிக்கையை பார்த்தேன். தொடக்கப்பள்ளியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், கடந்த பிப்ரவரி மாதம் 1 அன்றைக்கு நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய திருக்கரங்களால் வேலூர் மாவட்டத்தில் வந்து அதுக்கு ஒரு அடிக்கல் நாட்டப்பட்டது. ஏறத்தாழ 185 ஊராட்சிகள் இருக்கின்ற தொடக்கநிலை பள்ளிகளுக்கான அந்த பணிகள் தொடர்ந்து இன்றைக்கு வந்து அங்கே நடைபெற்று கொண்டது, அந்த கட்டிடங்களும் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஹைஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் நம்ம நபார்டு வங்கிக்காக இன்றைக்கி அந்த ஃபண்டுக்காக நம்ம காத்து கொண்டு அது சென்ட்ரல் கவர்மெண்ட் வர வேண்டியது, அதுவும் வந்துவிட்டது என்று சொன்னால் உடனடியாக அதையும், ஏன்னா இப்போ இவர் சொல்கிற மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து மரத்தடியில் உட்காந்து பிள்ளைங்கள் வந்து பாடம் நடத்தப்படுகின்றதோ, எங்கெங்கெல்லாம் இது போன்ற ஓப்பன் ஒரு திரை ஒரு அரங்கத்தில் வந்து உட்காந்து பாடம் நடத்தப்படுகின்றதோ, அதை எல்லாத்தையும் முற்றிலாக மாற்ற வேண்டும் என்பதற்கு அதை நாங்கள் ப்ரையாரிட்டி லிஸ்ட் நாங்கள் கொடுத்துருக்கோம். நபார்டு வங்கியிலேருந்து நமக்கு ஃபண்டு வந்ததுக்கு பிறகு உடனடியாக அதுவும் கட்டித்தரப்படும். கருத்து அதை வைத்திருக்கிறார்கள், அதை நாம் வந்து பரிசீலித்து தான் பார்க்கணும். அது வந்து சமூக நலத்துறை சார்பாக செய்யக்கூடியது, அது சமூக நலத்துறை சார்ந்திருக்கின்ற மாண்புக்கு அமைச்சர் வந்து அதுக்கான உரிய பதிலை வழங்கும்.